இந்த சிறுமியினுடைய கண்களிலிருந்து குருதி வருவதை யாராவது பார்த்திருக்கிறார்களா? உண்மையிலேயே சிறுமியினுடைய கண்களிலிருந்து குருதி வருகின்றன. மாதா சிலைகளிலிருந்து கண்ணீர் வருவது என்கின்ற செய்திகள் அடிக்கடி அவ்வப்போது வருவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த சுருவங்களிலிருந்து கண்ணீர் வருவது உண்மையா பொய்யா என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்பொழுது வெளியாக இருக்கின்ற செய்தி, யாழ்ப்பாணம் பருத்தித்துறைக்கு அருகாமையில், நெல்லியடிக்கு அருகாமையில் இருக்கின்ற அல்வாய் தெற்கு என்ற இடத்தில் ஒரு வீட்டில் மாதா சுருவம் ஒன்று இருக்கின்றது. அந்த மாதா சுருவத்திலிருந்து கண்ணிலிருந்து இரத்தம் வழிகின்றது என்ற செய்திகள் வழியாக இருந்தன. அத்தோடு அந்த வீட்டிலே இருக்கின்ற சிறுமி ஒருவருடைய கண்ணிலிருந்தும் இரத்தம் வழிவதாக அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. உண்மையில் அந்த மாதாவின் கண்ணிலிருந்து குருதி வருகின்றது. அந்த சிறுமிக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது? எதுவித பிரச்சனைகளும் இல்லை என்று வைத்தியர்கள் கூறி அனுப்பியிருக்கிறார். அந்த சிறுமியினுடைய கண்களில் இருந்து குருதி வருவதை யாராவது பார்த்திருக்கிறார்களா? மதிரி அழைப்பு வானாச்சிரியரன் சாந்தகுமார். இது வந்து இந்த படம் வந்து வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்தது. கொண்டு வந்த இடத்துல யார் கொண்டு வந்தது? இந்த பிள்ளை சித்ரா கொண்டு வந்தது. சித்ரா கொண்டு வந்த இடத்துல இதை விளையாட்டாக நாங்கள் கவனியாமல் விட்டுட்டோம். அங்கே போட்டால் தானே அதை இதண்டு கவனியாமல் அதை விட்டுட்டோம். விட்ட பிறகு நான் அதை தூக்கி கொஞ்சம் மடியில் கொடுத்தேன். பச்சி விளையாட சொல்லுவேன். கொடுத்த உடனே இதற்கு கண்ணால் இரத்தம் மாறுது. பிள்ளைக்கு வர பேத்துக்கு நாங்கள் ஒன்று இருக்குது. அவன் விளையாடி சொல்லி போட்டு கொடுத்துட்டு போக அவன் வச்சிருக்க கொஞ்சம் கொலைப்பட்டால் சோத்தத்தன்மை தெரிஞ்சுது. அதே நேரம் சோத்தத்தன்மை உங்கள் பொடிகளை கூப்பிட்டு கேட்டான். வாங்குடாடி கலரிலும் பூசினீங்களோ சந்தேகம் வந்திருக்கு. காரணம் இந்த சோக்கட்டியில் வச்சிருக்கிறவங்கள அந்த கலரில் மூத்தி நாங்களோ ஒன்று சொல்லி போட்டால் அதை பார்த்தேன். அதுக்கு முதல்ல இருக்கா வேம்பேடி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது, அங்கே ஒன்று மில்லியன் சொல்லி கண்ணுக்கு ஒரு ஒரு குழி நிறைஞ்சு தந்தது. ரெண்டு ஒன்று ஃபர்ஸ்ட் இடத்தினால வந்து பிறகு விளக்கனால வந்தாரு. அதுக்கு பிறகு எனக்கு 13ஆம் தேதி வந்த 8ஆம் மாதம் 13ஆம் தேதி வந்தது. எனக்கு வந்து ஒரு சொட்டு நாள் கழிச்சு மாதாக்கு வந்தது. 8ஆம் மாதம் 26ஆம் தேதி மாதாக்கு வந்தது. உங்களோட குடும்பத்தில் எல்லாரும் கேட்கணும் சைவம் கும்பிடுறாங்க? நான் வந்து சைவ வேறு எல்லாரும் கேட்கணும். சுயனத்துக்காக கேட்கல சேர்ந்தேன். பேசலாம் இருக்கு. நான் சோமில்லாமல் இருந்தேன், சாவக்கிழமை அதில் சேர்ந்த பிறகு 11 மணி நான் சேர்ந்து அப்போ அந்த இரவு நான் சும்மா வச்சிருந்தேன். நான் தூக்கி தூக்கி வச்சிருக்க சிவப்பு கலராக கண்ணில் கிடந்தது. அப்போ சாணிய மாமாவை போய் கேட்டேன் நான் என்ன கண்ணில் கூட கண்டு சொன்னா என்ன தானே ஏதோ பூசினாண்டு. அப்போ நான் சொன்னேன் நான் ஒன்றும் பூசலைன்னு சொல்ல பிறகு அவையில நான் துடைச்சிட்டு சொத்து நேரம் வச்சு பார்த்தேன். அதனால அப்படியே வந்தது. கண்ணால வேற எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து வந்தது. கண்ணால வாழ்ந்து கண்ணாலே தெரியுது. அது இனியலால் கண்டு கொடுத்தா வந்து சிதறப்படுது. அது வரியெல்லாம் விரத்த வந்துட்டு பார்த்து கொண்டு போன பிறகு என்ன கேட்டா விரத்தம் விரத்த வந்துட்டு வச்சு அதில் வச்சுட்டான். ஓகே வச்சாச்சு. வராத நேரம் கண் குத்தும், விளக்கன் அதிகமாக குத்தும், இடக்கண் குறைவாக குத்தும். மற்ற ரத்தம் வரைக்க கண் கூசி கொண்டு தான் வரும், மறைச்சு கொண்டு அப்படியே. இதாக படம் கொண்டு போய் காட்டி கொண்டு வந்தால் டாக்டர் சொல்கிறார் இல்லை இல்லைன்றான்னு சொல்கிறார். குரல் இது வந்து கண்ட பிறகு இதில் கொஞ்சம் மாறுதான் நான் சொன்னேன். நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கலாம். அது அவையிலேருந்து குணச்சன் இருக்கவும் அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். இந்த பிள்ளைகளுக்கு ரத்தங்கள் துன்பங்கள் வேறதான் வந்த நாண்டும் வந்திருக்கலாம். அம்மா வந்து விஷம் கொடுக்க மாட்டான், நல்லதான் செய்வோம். குரஞ்சு கொண்டு போட்டு குரல் உழக்கு இரத்தம் நின்ற உடனே வக்கு இரத்தம் நிற்கு. குரல் இப்போ நின்று 16 வரம் இரத்தம் வந்தது. 16 வரம் வந்தது. யாழ்ப்பாணம் கொண்டு போய் காட்டின அப்புறம் அதை சொன்னார் ரெண்டு டாக்டர் பார்த்தது. பார்த்து எல்லாம் படம் எல்லாம் எடுத்து கிடத்து படுத்தினார். ஒன்றுமே இல்லை.
मादायमर्दन नम्बर मादा कुमार सब पेमें अच्छे अब वो अब செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.